பண்டார சாஸ்திரத்தில் வந்து உபதேசம் என்பா பார்க்க போறோம். கடந்த ஏதோ ஒரு வகுப்புல மாரியம்மன் கோயில் நினைக்கிறேன் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. இந்த புக்கில் தான் இதான் வாரியார் தொகுத்த தேவாரம். இந்த புக் இதான் வாரியார் தொகுத்த இவ்வளவுதான் தொகுத்திருக்கார் வாரியார் இவ்வளவு போதுங்கிறார். வாரியார் சுவாமிகள் தொகுத்த தேவாரம் இவ்வளவுதான். ஆமாம், அதில் அந்த மந்திரத்தை சொல்றேன். அந்த சேக்கிழாரை சேக்கிழாருடைய சிறப்புன்னு தலைப்பு போட்டு எழுதியிருக்கிறாரு. ஆமாம், மந்திரத்தை படிக்கிறேன். கருங்கடலை கை நீத்து கொடை எளிது, கடலை தாண்டிலாம் அர்த்தம். முன்னீர் கடற்கரையின் நொய் மணலை எண்ணி அளவிடலாம். கடற்கரை மணலை செஞ்சிடலாம். பெருங்கடல் மேல் வருந்திரையை ஒன்று இரண்டு என்று எண்ணி பிரித்து எழுதி கடை இலக்கம் பிரித்து விடலாம். கடல்ல வர அலைய கூட ஒன்னாவது அலை ரெண்டாவது அலை மூணாவது அலைன்னு பிரிச்சிடலாம். அருங்கடலின் மீனை அளவிடலாகும். எத்தனை மீன் இருக்குது, பெரிய மீன் எத்தனை, சுறா மீன் எத்தனை, இளைய வயது மீன், மிக இளைய வயது மீன் எது எல்லாம் கணக்கெடுத்துடலாம். சங்கரந்தாள் தமது சிறங்கொள் திருத்தொண்டர் புராணத்து அளவிடல் அளவிட நம் சேக்கிழார்க்கு எளிது அல்லது தேவர்க்கும் அரிதே. புரியுதா? தொண்டர்களுடைய பெருமையை அளவிடுவது சேக்கிழாருக்கு ஈசி, யாருக்கு கூட கஷ்டம், தேவர்களுக்கு கஷ்டம். இந்த மந்திரத்தை தான் சொன்னேன். கிடைக்கும் அதே ஸ்பீடு. அதாவது கந்த புராணத்துல அந்த அருவமும் உருவமாகின்னு ஒரே ஒரு பாட்டு தான், நால்வரி முருகன் அவதரித்த பாடல். அதுக்கு தனி நூலே இருக்கு. அந்த பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு நூலே இருக்கு. ஒரு பாடலுக்கு என்ன எழுதுறாங்க, நூல் எழுதுறாங்க. அதுதான் செய்யும் அதுல அத்தனை பாட்டு. அம்பலவான தேசிகளுடைய உபதேச வெண்பா தானே 34வது 92வது 34வது மந்திரம் 390. கற்பிப்பதெல்லாம் கருணை வடிவல்லாதுங்கிற மந்திரம் அப்படிதானே? அந்த மந்திரத்தினுடைய 34வது மந்திரத்தின் பொருள் பார்க்கலாம். பக்குவ ஆன்மாக்களின் முன்னே பக்குவ ஆன்மாக்களின் முன்பு எழுந்திருந்து கற்பிப்பது கருணை வடிவான சிவகுரு. நீங்க குருவே சிவன கூறின நந்தியெல்லாம் வேண்டாம், சிவகுருன்னா முடிஞ்சது. சிவகுரு, குரு சிவம், சிவம் குரு, சிவகுரு. கருணை வடிவாகிய சிவகுருநாதனே இறைவன் ஆன்மாவுக்கு உணர்த்தும் போது இன்பத்தை கற்பிக்க முடியாது. இன்பம் அனுபவித்து உணரப்படுவது. நெட்டை எப்போது சிறப்பு பெறுகிறது, நெட்டை எப்போது கூடுகிறது என்றால் பாச நீக்கப்படும் போது, தனக்குள் இருக்கும் சிவனை எப்போதும் உணரும் போதும் நெட்டை கூடுகிறது. அடுத்தது பேரின்பத்தை மந்திரத்தினுடைய மையக்கருத்து. பேரின்பத்தை கற்பிக்க முடியாது,
உணர்த்தலாம். பாசம் நீங்கும் போது சிவனை எப்போது நினைக்கும் போது நெட்டை கூடுகிறது. அடுத்த பத்தி, அருளால் கிடைக்கின்ற இன்பம் அனுபவத்தால் உணரப்படுவது. அந்த அனுபவத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை இறைவன் குருவாக காட்டுகிறார். அந்த அனுபவத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை இறைவன் குருவாக காட்டுகிறார். வழிமுறை தெரிந்து கொண்ட ஆன்மாவுக்கு பேரின்பம் வேறு எங்கே இருந்து வரல. அவர் அது பேரின்பத்தை எங்கதான் பார்க்கிறாரு, அவருக்குள் தான் அனுபவிக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றார். குரு எங்கே இருந்து கொண்டு வந்து டிப்பில் ஆட்ல கொட்டின மாதிரி கொட்ட போறது இல்ல. அந்த பேரின்பம் எங்கதான் இருக்கு, அவருக்குள்ளதான் இருக்குது. அவ்வளவுதான், புதையல் மாதிரி இருக்கிறத காட்டுறார். அவர்தான் அதை பார்க்கறதுக்கான வழிமுறைகளை காட்டுறார். வழிமுறைகளை இறைவன் காட்டியாகணும், இன்பத்தை காட்ட வேண்டியது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். வழிமுறை காட்டின உடனேயே புதையல் இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டுனா புதையல் எடுத்துடலாங்கிற மாதிரி வழிமுறைகள் காட்டப்படும் போது பேரின்பத்தை அந்த உயிர் என்ன செய்கிறது, அனுபவிக்கிறார்கள். அதற்காக அந்த பேரின்பம் உயிருக்கு உரியதுங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. பேரின்பம் யாருக்குரியது, இறைவனுடைய பொருள், இறைவனுடைய பொருள். இந்த மந்திரத்தில் ஒரு அழகான வரி இருக்கு, அதாவது எண்ணில்லாத காலங்கள் பாசம் நீங்காமல் இருந்தது, குரு வந்து நீக்குவதால். இந்த மந்திரத்தில் ஒரு அழகான வரியை பயன்படுத்தியிருக்கிறார், அற்புதமாய் போக்குவதும் என்ற வரியை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே பக்குவ ஆன்மாக்களுக்கு இறைவன் மார்க்கங்களை கொடுத்து, சரியை கிரியை யோகங்களை கொடுத்து, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த சரியை கிரியையில் வந்து மந்திரமும் பாவனையும் இருக்கிறதுனால அவை சரியையில் யோகம், கிரியையில் யோகம் என்று நின்று யோகத்தை காட்டும். யோகத்தை முடித்த பிறகு தான் இருவினை ஒப்பு மலபரிவாகும் சத்தினி பாதம் வரும். ஞானத்துக்கு முந்தி இது வரணும். எது வரும், இருவினை ஒப்பு மலபரிவாகும் சத்தினி பாதம். குரு வர்றதுக்கு முந்தி வந்துடணும், வந்தாதான் குரு வருவார். அதற்கு பிறகு குரு வருகிறார். குரு வந்து ஞானத்தை கற்பிக்கிறார், அதான் முக்கியம். கேட்டல் கற்பித்தல் நடக்குது, சிந்தித்தல் கற்பித்தல் நடக்குது. புரியுதா, தெளிதலுக்கு கூட ஒரு உதவலாம். நெட்டை அவர் தான் அனுபவிக்கணும், அந்த ஆன்மா தான் அனுபவிக்கணும். நெட்டை எழுதி சிந்தியா கொடுக்க முடியாது. ஆமாம், அதான் சிம்பிளாக சொன்னேன், புதையல் இருக்கிற இடத்த காட்டுறது தான் குருவுடைய வேலை. புதையல் அங்கே இருக்குது, அங்கே இருக்குன்னு சொன்னால் போதும். புதையல் அங்கே இருக்குன்னு சொன்னால் போதும். தென் மாவட்டங்களில் ஒரு நூதனமான திருட்டு பண்ணுவாங்க, மதுரைக்கு அந்த பக்கம் இது சகஜம். திருடர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மோட்டார் பம்ப் செட் இருக்குல்ல, அதை கழட்டி கொண்டு போய் கொண்டு போயிடுவாங்க. பிறகு நம்ம பொருள் திருட்டு போனால் போலீஸ்காரங்கனால அந்த மாதிரி தான் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவன் யார் திருடுறாங்கிறத, இந்த மாதிரி யார் திருடுறான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் இடையில ஒரு புரோக்கர் வருவான். அதுக்கு புரோக்கர் திருட்டுக்கு அது சொல்லிட்டு வந்து இவ்வளவு பணம் கொடுத்தா பொருளை தந்துடுவாங்கம்பான். அதுக்கு பிறகு பணத்தை கொடுத்துருவாங்க, ஏன்னா பொருள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், கொடுத்துருவாங்க. ஏன்னா போலீஸ் இல்லாமலே திருடுறான், இது வந்து ஈஸி. போலீஸுக்கு போக வேண்டியதில்லை, தண்டனை கிடையாது. திருடன்னு ஒரு பெயர் மட்டும் இருக்கும், யார் திருடனே தெரியாது. கடைசியில் குறிப்பிட்டு நான் பணத்தை கொடுத்தவங்க உங்கள் தோட்டத்துக்குள்ளே தான், உங்கள் காட்டுக்குள்ளே தான், இந்த மூலையில் இந்த இடத்துல இந்த மரத்துக்கு அடியில் இருக்குன்னு சொல்லிடுவான். அங்கே தோண்டனா அந்த பொருள் இருக்கும், அவன் அங்கே வச்சுட்டு போயிடுவான். நம்ம தேடனா கிடைக்காத மாதிரி வச்சுட்டு போயிடுவான். புரியுதா, அதில் அடிதடி இது யார் திருடனா, ஒன்று இடையில ஒரு ஆள் புரோக்கர் எனக்கு ஒரு தகவல் வந்ததுன்னு ஒருத்தன் வருவான். மதுரைக்கு அந்த பக்கம் இது சாதாரணம், ஆமாம், எங்கள் ஏரியாவில் கிடையாது. மதுரை சரௌண்டிங்கில் அதிகம், புரியுதா, இந்த நூதனமான திருட்டு பழக்கம், புரியுதா.
அதே மாதிரி தான் இறைவனை உள்ளங்கவர் கல்வன் தானே என்ன சொல்றீங்க கள்ளம் கள்ளம்னே ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு உமாபதி சிவம் அந்த இதுல இருக்குது அதாவது உமாபதி சிவத்துடைய நெஞ்சிதியுடையது போற்றி திருவுள்ள ஒரு இடத்துல கள்ளம் நின்று காட்டும் அருள் போற்றின்னு முடிப்பார் மறைந்து நின்றுட்டு இன்னைக்கு குருவா வந்துட்டார் அதனால கள்ளத்தை காட்டினாய்ப்பார் என்ன எழுதுனீங்க அந்த மந்திரத்தை இதுதான் அந்த மந்திரத்துல சொல்றாரு இது ஒரு அழகான இடம் அதாவது குரு வந்து இன்பத்தை உணரச் செய்கிறார் உணரச் செய்கிறார் புரியுதா அடுத்த மந்திரம் ரொம்ப முக்கியம் இந்த நூலுக்கே இந்த மந்திரம் தான் ஆதாரம் அடுத்த மந்திரம் தான் இந்த நூலுக்கு ஆதாரம் அதாவது அம்பலவான தேசிகர் சொல்றத நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்கன்னா அவர் என்னமோ அவருக்கு அவர் காலத்தில் ஏதோ பிடிக்காத சூழல் இருந்தது அவர் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க அவர் முழுவதும் வேத பிரமாணங்களோட தான் பேசுறார் வேதங்களையும் ஆகமங்களையும் பிரமாணமாக வச்சுக்கிட்டு தான் அவர் எழுதுறார் மற்ற ஆசிரியருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற ஆசிரியர்கள் ரெண்டு செய்யுள்ள சொல்ல நினைக்கிறதை இவர் 20 செய்யுள்ள சொல்லுவார் அதில் நமக்கு என்ன நன்மைன்னா மைண்ட் செட்டிலேருந்து போகவே போகாது ஆமாம் மைண்ட் செட்டிங்கில் போகாது அவர் வந்து கம்பர் மாதிரி இவர் கம்பருக்கு செய்கிளாருக்கு என்ன வித்தியாசம்னா கம்பர் ஒரு செய்யுள் கம்பர் ஒரு செய் கம்பர் 10 செய்யுள்ள சொல்கிறத செய்கிளார் 1 செய்யுள்ள சொல்லிடுவார் இதுதான் கம்பருக்கு யாருக்கும் வேறுபாடு அதனால தான் அவருக்கு 10,000 செய்களுக்கு மேலே போயிடுச்சு இவர் 4,000 செடலே முடிச்சிட்டார்ல பெரிய கதைகளை ஆமாம்